This video is sponsored by Lakshmi Ceramics. எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஏஆர் ரஹ்மான் அவரோட ஸ்பீச் முடிஞ்சு இப்போ டைரக்டர் அட்லி பேச வந்திருக்காரு. ஆனா இது வரைக்குமே எந்த மேடைகள்லயுமே பேசாத விஷயங்களை அட்லி இந்த பிகில் ஆடியோ லான்ச்ல ஸ்பெஷலா பேசியிருக்காரு. அட்லி மேல ஏறணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் கட்டினாங்க. டீசர் 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 தானே சொல்றேன் பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பீச்சை அட்லி ஆரம்பிச்சாரு. பிகிலை பத்தி சொல்லணும்னா பிகில் மொத்தமா பெண்களுக்கான ஒரு படம். இதுல பெண்களை பத்தி ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சொல்லியிருந்தாலும் அது மட்டும் இல்லாம பிகில் ஃபுட்பால் பேஸ்மெண்ட் படம் அப்படின்னு சொன்னதுமே டங்கால் சக்தி இந்தியா அதை கம்பேர் பண்ணாங்க. அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. அந்த ரெண்டு படங்கள் வந்து இன்டர்நேஷனல் கேமை பேசியிருப்பாங்க. ஆனா இது ஒரு ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் மேட்ச் பத்தி தான் இந்த படம் பேசுது. அது மட்டும் இல்லாம நான் இயக்கின படங்கள்லயே பிகில் தான் சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு அட்லி. என்னன்னா விஜய் வந்து அட்லியிட சொன்னாரா, நீங்க வேற ஆக்டர்ஸ் கூட படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அட்லியிட சொல்லியிருக்காராம். ஆனா எனக்கு என்னன்னே தெரியல, நான் படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சாலே விஜய் அண்ணா தான் மைண்டுக்கு வராரு. விஜய் அண்ணா விட்டு வேற ஆக்டர் கூட எப்படி நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல. விஜய் அண்ணா என்னோட வச்சு நிறைய ட்ரால்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே லாங்குவேஜ் தான், நாலேஜ் கிடையாது. அதே மாதிரி தான் கருப்பு வெள்ளை ரெண்டுமே கலர் மட்டும் தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லியோட ஹேட்டர்ஸ்க்கு அட்லி செம்ம ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. இதை கேட்டதுமே விஜய் அவர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. இதை பத்தி மட்டும் இல்லாம படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்கள பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமா பரியரும் பெருமாள் கதிரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்லி அடிச்சு சொல்லியிருக்காரு ஸ்டேஜ்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமா போட்டோகிராஃபர் ஜி கே விஷ்ணு பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனோட பெஸ்ட் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இவனோட அடுத்த படம் வந்து என் கூட பண்ண போறான், அது இதை விட பயங்கரமா இருக்கும், ஆனா இது பயங்கரமா இருக்கும் பிகில் அப்படிங்கிற மாதிரி அட்லி சொல்லியிருக்காரு. தென் ஏஆர் ரஹ்மான் பத்தி, அவர் வந்து இசையோட கடவுள், அவரை தவிர வேற யாருமே இப்படி இசையமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருந்த பிகில் டீசரை பத்தின அப்டேட் விட்டாரு. படம் வந்து லாக் ஆயிடுச்சு, ஃபைனல் கட் எல்லாம் முடிஞ்சு கூடி சீக்கிரம் போகும் போது அக்டோபர் 1st வீக் வந்து பிகிலோட டீசர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது மட்டும் இல்லாம நான் காப்பி பண்றேன், எனக்கு ஒரு அழகான வைஃப் அப்படி இப்படின்னு நிறைய மீம்ஸ்லாம் வருது, நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, அதை கடந்துதான் வரணும், அதான் வாழ்க்கை. என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சொல்லியிருக்காரு. ஸோ அட்லியோட ஸ்ப